Hello students, today we are going to continue our chapter 10 in 11th computer science, that is flow of control. Flow of control ने என்ன பார்த்தோம்? ஒரு program ஓட execution step by step sequential இல்லாம, it is a jump from one part of the program to another part of the program based on a condition. இதோ ஒரு condition test பண்ணி, one part of the program இருந்து another part of the program க்கு jump ஆகுறது flow of control பார்த்தோம். In our previous class, we discussed about the for loop. The for loop contains an initialization statement, a test expression, an update expression, and finally it has the body of the loop. Sariya? So in the for loop kind of example, one PowerPoint. So this is given in your book bag. Book bag. What is the question is, write a C++ program to print the multiplication table of a given number. Sariya? ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் டேபிளுக்கான ப்ரோக்ராம் எழுதணும். So we'll give a comment, that is multiplication table. Okay. And then as usual hash include IO stream using name space, all the executable statement should be given within main function main. So or variable declare panikalam, int num appdin or variable declare panikalam. User ta kekkarom which number table you want to display. So user kudukkara input ah namba num abdinga variable la store pandrom. Now ஒரு ஃபார் லூப் எழுதலாம். ஃபார் சோ நம்ம டேபிள் யூஸ்வலி 10 வரைக்கும் டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா, 10 12 எது வரைக்கும் வேணாலும் வச்சுக்கலாம். நான் 10 வரைக்கும் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன், 12 வரைக்குமே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்னாக இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். இந்த ஃபார் லூப்புக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம் எந்த டேபிள் 8 ones are 8, 8 twos are 16 அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 8 அப்படிங்கிறது நம்மளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், நம்மள இருக்கிறத டிஸ்பிளே பண்ணணும். அடுத்து இன்டூ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வேணும். எதோட இன்டூ பண்ணணும், ஏங்கிற வேரியபிள். ஏ 1 2 12 இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா, ஏ இன்க்ரிமெண்ட் ஆகி ஈக்குவல் டு அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஈக்குவல்டில் என்ன டிஸ்பிளே பண்ணணும், நம் இன்டு ஏ அப்படிங்கிற வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். லெட் அஸ் வெயிட் ஃபார் எனி எரர்ஸ். ஜீரோ எரர்ஸ், ஜீரோ வார்னிங்ஸ். இட் இஸ் ஆஸ்கிங் விச் நம்பர் யூ வாண்ட் டு டிஸ்பிளே. சப்போஸ் ஐ வாண்ட் டு டிஸ்பிளே த 8th டேபிள், மீன்ஸ் சி இட் இஸ் ஷோயிங் 8 into 1 = 8 2. லைக் வைஸ் 12 வரைக்கும் தருது. ஸோ இந்த கண்டிஷன் இது வரைக்கும் எத்தனை நம்பர், சப்போஸ் எனக்கு 10 வரைக்கும் வேணும்னா ஐ கேன் கிவ் 10. எனக்கு 10 வரைக்கும் டிஸ்பிளே ஆகுது, எந்த டேபிள் வேணாலும் நம்ம அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஹவு வி கேன் டிஸ்பிளே அ மல்டிப்ளிகேஷன் டேபிள் யூசிங் எ ஃபார் லூப். அண்ட் ஒன் மோர் க்வெஸ்சன் இருக்கு பாருங்க, 5th க்வெஸ்சன், ரைட் அ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த ஃபாலோயிங் சீரீஸ். பிரிண்ட் எப்படி சீரீஸ் இருக்கணும், 1 4 7 10 to
40 வரைக்கும் டிஸ்ப்ளே ஆகும். இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னா 3 3 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. 1 plus 3 equal to 4 4 plus 3 equal to 7. ஸோ லைக் வைஸ் இந்த சீரிஸ் வந்து 3 3 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. இதுக்கான ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 1 செமிகோலன், எது வரைக்கும் இருக்கணும், 40 வரைக்கும் இருக்கணும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் சீரிஸ் எது வரைக்கும் இருக்குன்னா 40 வரைக்கும் இருக்கு. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இட் வில் இன்க்ரிமெண்ட் பை 1. நமக்கான இங்கே எத்தனை இன்க்ரிமெண்ட் ஆகணும், வி ஹவ் டு இன்க்ரிமெண்ட் இட் பை 3. ஸோ ஐ பிளஸ் 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஐ பிளஸ் 3 லூப்ல என்ன பண்ணணும், சி அவுட் ஐ வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம், ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே நம்ம ஃபார் லூப்க்கு அப்புறமேட்டு கேர்லி பிரேசஸ் தரவே இல்லை. ஏன் அப்படின்னா, என்னோட லூப்க்குள்ள மல்டிபிள் லைன் ஆஃப் கோட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் பிரேசஸ் தரணும். என்னோட ஃபார் லூப்பில் சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருந்துச்சுன்னா நான் கேர்லி பிரேசஸ் தர தேவையில்லை. இந்த லூப்க்குள்ள ஒரு லைன் இருக்குது அப்படிங்கிறது மீன் பண்ணுது. இது மல்டிபிள் லைன்ஸ் இருந்துச்சுன்னா ஐ ஹாவ் டு கிவ் வித் இன் கேர்லி பிரேசஸ். இது புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் வெயிட் ஃபார் எரர்ஸ், தெர் இஸ் நோ எரர்ஸ். See, there is a problem with this. இது incomplete loop run ஆகிட்டே இருக்கு. I equal to 1, I less than 40. ஸோ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி இருக்கிற எரரை சால்வ் பண்ணுறது பேர் நம்ம டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். லெட் அஸ் டீபக் அண்ட் சீ வாட் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட் இப்படி கொடுக்கக்கூடாது. ஃபார்மேட் எப்படி தரணும்னா, I equal to I plus 3 அப்படின்னு தரணும். 3 3 இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு சி 1 4 7 10 13 அப் டு 40 வரைக்கும் வேணும் அப்படின்னா, வி ஹவ் டு கிவ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ என்னோட சீரீஸ் 3 3 இன்க்ரிமெண்ட் ஆகி டிஸ்பிளே ஆகுது. சரியா, இந்த ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஹவு our for loop works. Okay, next topic we are moving to while loop. So three loops பத்தி படிக்க போறோம். For, while and do while பத்தி படிக்க போறோம். For loop பத்தி படிச்சிட்டோம். It is an entry controlled loop அப்படினு பார்த்தோம். உள்ள இருக்கிற body of the loop வரணும்னா ஒரு condition check பண்ணிட்டு தான் உள்ள வரணும்னு சொல்லி பார்த்தோம். Next we are moving to while loop. While loop is also an entry controlled loop. உள்ள லூப்க்குள்ளே வரணும், பாடி ஆஃப் த லூப் வரணும்னா இட் வில் டெஸ்ட் அண்ட் கண்டிஷன். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் இட் என்டர்ஸ் த பாடி ஆஃப் த லூப். இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். அப்படிங்கிறது தான் வைல் லூப். ஏ வைல் லூப் இஸ் அ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தட் அலோஸ் த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் ஆஸ் லாங் ஆஸ் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும், ட்ரூவாக இருக்கிற வரைக்குமே உங்களோட லூப் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு பார்ப்போம். தியரி பார்ட் என்னென்ன, இன்ட் ஐ ஈக்குவல் டு 1 தரேன், இன்ட் சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். வைல் லூப் வைல் எப்படி இருக்கணும்னு சின்டாக்ஸ் பாருங்கள். ஐங்கிற வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் தரேன். அண்ட்
and then I oda value increment pannunga nu solren okay yeah? So loop ku veliye तो इन्ना पन्नो ब्रीन पाता हूँ ना, नम्बर फॉर लूप ले इनिशियलाइजेशन पन्नो नो, टेस्ट कंडीशन पन्नो नो, अपडेट पन्नो मिले या, वाइल लूप अपडी करे इधर टेस्ट कंडीशन मट्टन देंगे तरनो, इनिशियलाइजेशन विलिये पनीकला, अपडेट स्टेटमेंट वाइल लूप कोल्ड पनीकला, तो 1 to 10 कुलर ग्रन नंबर है, ऐड पनी नम किन्ना वैल्यू अपडी करने सोलो, अध कानो प्रोग्राम था इधे, See the sum is 55 அப்படினு வருது இல்லையா சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் i ஓட வேல்யூ 1 னு இனிஷியலைஸ் பண்ணிக்கோ உள்ள வரும்போது i less than 10 னா கண்டிஷன் இஸ் ட்ரூ கண்டிஷன் இஸ் ட்ரூ னா உள்ள வந்து sum equal to sumல 0 தான் இருக்கு 0 i ஓட வேல்யூ 1 0 + 1 1 sum ங்கிறதுல 1 அப்படிங்கற வேல்யூ ஸ்டோர் ஆகும் அடுத்து i + + i ஓட வேல்யூ 2 ஆகும் அடுத்து கண்டிஷன் செக் பண்ணோம் 2 less than or equal to 10 னா ட்ரூ இப்போ ஆல்ரெடி sumல 1 இருக்கு 1 + 2 3 கிடைக்கும் அடுத்து சம்ங்கற வேரியபிள்ல 3ங்கற வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும் சோ அன் i++ இப்ப i ஓட வேல்யூ நம்ம இது இன்ன என்ன பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல வேணா கொடுக்கலாம் cout i sum சோ இப்போ என்ன ஆகுது அப்படினு பார்த்தா see first i oda value slash t tandirukku तो फर्स्ट i ஓட வேல்யூ 1 இருக்கு sum ஓட வேல்யூ 1 இருக்கு then i ஓட வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகுது 2 னு சோ 1 + 2 3 then i ஓட வேல்யூ 3 ஆ இருக்கு 3 + 3 6 ஆகும் சோ இந்த மாதிரி இன்கிரிமென்ட் ஆயிட்டே இருக்கு இது நீங்க ஒரு ரஃப் நோட்ல நீங்க ஐட்டரேட் பண்ணி பாத்தீங்கன்னா you can easily understand how it works this is the format of while loopல ஒரு டெஸ்ட் கண்டிஷன் தான் இருக்கும் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா லூப் எக்ஸிக்யூட் ஆகும் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுனா லூப்பை விட்டு வெளியே வந்துரும் வெளியே வந்துரும் அப்படினா இந்த கர்லி பிரேசஸ்க்கு வெளியே வந்துரும் ஓகே This is how a while loop works. A while loop is a control flow statement that allows the loop statement to be executed as long as the condition is true. Condition true or correct, loop work aayite irukum. The while loop is an entry control loop because the test expression is evaluated before entering into a loop. Loop kulla entry avaradhukku munadi condition check panniduthu. So adanal namba ad entry control loop appdin solrom. So idha syntax while test expression body of the loop adukila irukra statement adukana flow chart test check பண்ணுது true ஆ இருந்தா body of the loop வருது மறுபடியும் போய் test check பண்ணுது false ஆ இருந்தா loop விட்டு வெளியே வந்துருது this is the flow chart that explains the while loop in while loop the test expression is evaluated and if the expression result is true then the body of loop is executed and again the control is transferred to the while loop while the test expression is false the control is transferred to the statement x loop விட்டு வெளியே வந்துரும் false ஆ இருந்துச்சுனா இந்த புரோகிராம் தான் நம்ம இப்ப பாத்துறோம் we'll see the next program sum and average of 5 numbers using while loop என்ன பண்றாங்க பாருங்க while i less than or equal to 5 i ஓட வேல்யூ 5 விட less than ஆ இருந்துச்சுனா ஒரு நம்பர் வாங்குறோம் அந்த நம்பரை num ங்கற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம் அத ஆட் பண்றோம் then second time third time fourth time அஞ்சு தடவை loop க்கு தான் இது நம்பர் different times யூசர் கிட்ட தான் வாங்குறோம் அந்த வாங்கி ஆட் பண்ணத average கண்டுபிடிக்கிறோம் divided by 5 இந்த ப்ரோகிராம் வர்க் பண்ணி பார்க்கலாம் getting 5 numbers from the user and finding the average of it அப்படிங்கறது இந்த ப்ரோகிராம்
ஸோ ப்ரோக்ராமோட கொஷின் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யூசர்கிட்ட இருந்து அஞ்சு நம்பரை வாங்கி அந்த அஞ்சு நம்பருக்கும் என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இன்ட்டு மெயினில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஐக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், அண்ட் தென் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், சம் கண்டுபிடிக்கணும், சம்க்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இனிஷியலாக சம்மோட வேல்யூ என்னவாக இருக்கணும், ஜீரோவாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ கண்டிஷன் என்ன, ஃபைவ் நம்பர்ஸ் வாங்கணும் யூசர்ட்டிருந்து. ஸோ அதனால் வைல் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு செக் பண்ணிட்டோம்னா, லூப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூசர்கிட்ட கேட்கணும் என்னன்னு கேட்கணும், என்டர் எ நம்பர் அப்படின்னு சொல்லணும். என்டர் எ நம்பர் அப்படின்னு சொல்கிறோம், யூசர் ஒரு நம்பர் தருவாங்க, அதை நம்ம எங்கே சேவ் பண்ணுறோம், நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிளில் இங்கே டிக்ளேர் பண்ணவே இல்லை, அதனால் இங்கே என்ன பண்ணிக்கலாம், கமா நம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, யூசர் அதை நம்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம், தென் அதை ஆட் பண்ணுறோம், சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ நம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆட் பண்ணுறோம். இப்போ ஆடட் வேல்யூ சம்ங்கிற வேரியபிளில் இருக்கும். தென் செகண்ட் ரவுண்ட் வாங்குறதுக்காக ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஃபார் லூப்பில் இன்க்ரிமெண்ட்லாம் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் முடிஞ்சிடும், இது எல்லாமே லூப்புக்குள்ளே எழுதணும். ஸோ நம்ம அஞ்சு அஞ்சு நம்பர்ஸ் யூசர்கிட்டருந்து வாங்கி அதை ஆட் பண்ணி வச்சுக்குவோம். ஆட் பண்ண வேல்யூ சம் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவரேஜ். ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், சம் டிவைடட் பை ஃபைவ் பண்ணோம்னா ஆவரேஜ் வந்துடும், அதை டிஸ்பிளே பண்ணலாம். The average is அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணலாம். So there is, sorry, sum இல்லையா, error இருக்கு. Enter a number சொல்லுது, நான் 10 சொல்கிறேன், செகண்ட் டைம் கேட்குது 20, 30, 40, ஃபிஃப்த்து நம்பர் தரேன், ஃபிஃப்த்து நம்பர் கொடுத்தோடனே எனக்கு ஆவரேஜ் சொல்லிடுச்சு. ஸோ ஃபைவ் நம்பர் யூசர்கிட்ட இருந்து வாங்கி அது சம் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. சரியா, ஸோ திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன், ஒரு ப்ரோக்ராம்னால் நீங்கள் கையில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், தென் ஓன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ். திஸ் இஸ் ஹவு அ வைல் லூப் ஒர்க்ஸ். ஓகே, இந்த அபோவ் ப்ரோக்ராம் இன்டீஜர் வேரியபிள்ஸ் நம்பர் ஆவரேஜ் ஆர் டிக்ளேர்ட் அண்ட் வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ்ட் 1, 7, 2, 0 சொல்லி நான் ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணதே தான் இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஃபார் லூப் வேரியேஷன் பார்த்தோம் இல்லையா, ஃபார் லூப்பில் இனிஷியலைசேஷன் இல்லாமல் இருக்கலாம், டெஸ்ட் கண்டிஷன் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா அப்டேட் எக்ஸ்பிரஷன் இல்லாமல் இருக்கலாம், பாடி ஆஃப் த லூப் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி வைல் லூப்பில் என்னென்ன வேரியேஷன் இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, ஏ வைல் லூப் மேக் கண்டெயின் செவரல் வேரியேஷன், இட் கேன் பி அன் எம்டி லூப் ஆர் அன் இன்ஃபினைட் லூப். எம்டி லூப் அப்படின்னா பாடி ஆஃப் த லூப்பில் ஒன்றும் இல்லைன்னா அதை நம்ம எம்டி லூப் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபினைட் லூப்னு எது சொல்கிறோம், டெஸ்ட் கண்டிஷன் எதுவுமே இல்லைன்னா அதை நம்ம இன்ஃபினைட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் கிளாஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன், பார்ப்போம், அதை இப்போ பார்ப்போம். அண்ட் எம்டி வைல் லூப் டஸ் நாட் ஹாவ் எனி ஸ்டேட்மெண்ட் இன்சைட் த பாடி ஆஃப் த லூப் எக்ஸப்ட் நல் ஸ்டேட்மெண்ட். பாடி ஆஃப் த லூப்பில் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அதை நம்ம எம்டி வைல் லூப் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது, மெயின் ஃபங்க்ஷனில் வைல் ஐ லெஸ் தென் 10,000 சொல்லிட்டு கீழே எதுவுமே இல்லை பாடி ஆஃப் த லூப்பில். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், எம்டி வைல் லூப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அபவ் கோட் எ லூப் இஸ் அ டைம் டிலே லூப். எதுக்காக இந்த மாதிரி எம்டி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் செக் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் ஒரு டைம் டிலே கிடைக்கும். சப்போஸ் ப்ரோக்ராமில் எங்கேயாச்சும் நமக்கு ஒரு டைம் டிலே வேணும் அப்படின்னா, ஒரு எம்டி லூப் கொடுத்தோம்னா அந்த லூப் ரொட்டேட் ஆகிற வரைக்கும் டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, கொஞ்சம் டைமை டிலே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எம்டி வைல் லூப். எ டைம் டிலே லூப் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பாசிங் த ப்ரோக்ராம் ஃபார் சம் டைம். அடுத்து பார்த்தோம்னா வைல் லூப் இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். எ வைல் லூப் மே பி இன்ஃபைனைட் லூப் வென் நோ அப்டேட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் இன்சைட் த பாடி ஆஃப் த லூப். ஸோ பாடி ஆஃப் த லூப்பில் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா வைல் லூப் இன்ஃபைனைட்டாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த வைல் லூப்க்கு கீழே கேர்லி பிரேசஸ் கொடுத்துருந்தோம்னா தான் இதை ஃபுல்லாக பாடி ஆஃப் த லூப்பாக கன்சிடர் பண்ணிக்கும். கேர்லி பிரேசஸ் கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் லைனை மட்டும்தான் பாடி ஆஃப் த லூப்பாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேயா,
ஸோ இந்த கேர்லி பிரேசஸ் தராததுனால என்ன ஆயிடுச்சுன்னா திஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் வைல் லூப் பிகாஸ் மிஸ்ஸிங் கேர்லி பிரேசஸ். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்ட் ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிடுறேன். வைல் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கிற வரைக்கும், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண சொல்கிறேன், சி அவுட் த வேல்யூ ஆஃப் ஐ இஸ் அப்படின்னு சொல்லி ஐ வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கேர்லி பிரேசஸ் கொடுக்காததுனால இங்கே என்ன ஆகுது, ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகாது. இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அப்டேட் ஸ்டேட்மெண்ட் இல்லாததுனால இன்ஃபைனைட் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும், லூப் ரன் ஆகிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. சப்போஸ் நான் இப்போ வந்து இங்கே என்ன பண்ணிடுறேன், கேர்லி பிரேசஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னா சி த டிஃப்ரென்ஸ். இப்போ இது என்னவா கன்சிடர் பண்ணிக்கும், பாடி ஆஃப் த லூப்பாக கன்சிடர் பண்ணிக்கும். ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும், அதனால 10 டைம்ஸ் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். See the value of I is 0 ல இருந்து 10 வரைக்கும் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஒரு வைல் லூப்ல வந்து பிரேசஸ் தரலினா இட் வில் கன்சிடர் த நெக்ஸ்ட் லைன் ஆஸ் த பாடி ஆஃப் த லூப். கர்லி பிரேசஸ் கொடுத்துருந்தோம்னா பிரேசஸ்குள்ள இருக்கிறது எல்லாமே பாடி ஆஃப் த லூப்பா கன்சிடர் பண்ணிக்கும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வி ஆர் கோயிங் டு சி இஸ் டூ வைல். ஸோ இவ்வளோ நேரம் ஃபார் லூப் பார்த்தோம், வைல் லூப் பார்த்தோம், ரெண்டுமே என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஒரு லூப் பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும், அப்போ தான் லூப் பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகும். பட் டூ வைல் லூப் இஸ் அண்ட் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஸோ லூப்பை ரன் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ஒரு கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்ப லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கீழே வந்துடும். ஸோ ஒரு தடவை லூப் கண்டிப்பாக ரன் ஆகியே தீரும். நல்லா லிசன் பண்ணுங்கள், டூ வைல் இஸ் அண்ட் எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப். பாடி ஆஃப் த லூப் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும், ரன் பண்ணிட்டு வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்ப அதே லூப் ரன் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடும். ஸோ இந்த லூப் பாடி கண்டிப்பாக ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகும், பட் கண்டிஷன் ட்ரூவாக ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இன் டூ வைல் லூப் த கண்டிஷன் இஸ் எவாலுவேட்டட் அட் த பாட்டம் ஆஃப் த லூப் ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த பாடி ஆஃப் த லூப். பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் கண்டிஷனை செக் பண்ணும். திஸ் மீன்ஸ் த பாடி ஆஃப் த லூப் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஈவன் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். மொதல் தடவை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் கூட ஒரு தடவை பாடி ஆஃப் த லூப் என்ன ஆகிடும், ரன் ஆகிடும். இதுதான் கண்டிஷன், டூ திஸ் பாடி ஆஃப் த லூப் வைல் கண்டிஷன். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்ட் n ஈக்குவல் டு 10 அப்படின்னு தரும், டூ அப்படின்னு சொன்ன உடனே லூப் ஸ்டார்ட் ஆகிடுது. லூப்குள்ளே என்ன தரேன், டிஸ்பிளே த n வேல்யூ அப்படின்னு சொல்கிறேன். n வேல்யூ கமா செப்பரேட்டடாக இருக்குது, 10 இருந்துச்சுன்னா 10, 9 அப்படின்னு அதனால டிக்ரிமெண்ட் வேல்யூ தரேன். இது டூ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த லூப்க்கு வெளியே வரும்போது என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்னா, வைல் என் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு சொல்கிறேன். இவ செமிகோலன் ஹியர், சாரி செமிகோலன் ஹியர். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ 10 இருக்கும். ஸோ உள்ளே வந்துச்சுன்னா சிஓ 10 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிடும்.
n minus minus பண்ண உடனே என்னோட வேல்யூ 9 ஆயிடும். வெளிய வந்து கண்டிஷன் செக் பண்ணோம், 9 இஸ் கிரேட்டர் தென் 0 வா? எஸ் அப்படின உடனே திரும்ப போய் என்ன பண்ணோம், சி அவுட்ல 9 டிஸ்ப்ளே பண்ணோம், டிக்ரிமெண்ட் ஆகும்போது என்னோட வேல்யூ 8 ஆயிடும். 8 இஸ் கிரேட்டர் தென் 0. சரி திரும்ப வா, இப்போ 8 டிஸ்ப்ளே பண்ணிட்டு 7 ஆயிடும், 7 கிரேட்டர் தென் 0. திரும்ப வந்து 7 டிஸ்ப்ளே பண்ணிட்டு n மைனஸ் மைனஸ்னா 6 ஆயிடும். லைக்வைஸ் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். 0 வரும்போது 0 கிரேட்டர் தென் 0 வா? நோ, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், உடனே வெளியே வந்துடும். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் லூப் ரன் ஆகிட்டு வெளியே வந்து தான் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப லூப் ரன் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். திஸ் இஸ் ஹவு அண்ட் டூ வைல் லூப் ஒர்க்ஸ். சி 10 9 8 7 6 5 4 3 2 1 அண்ட் என்ன ஆயிடுச்சு, 0 வந்த உடனே லூப் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டூ பாடி ஆஃப் த லூப் வைல் கண்டிஷன் இந்த சின்டாக்ஸ் ஃப்ளோ சார்ட் பாருங்கள். பாடி ஆஃப் த லூப் ஃபஸ்ட்டு ரன் ஆகுது, கண்டிஷன் செக் பண்ணுது, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் திரும்ப பாடி ஆஃப் த லூப் போகுது, ஃபால்ஸாக இருந்தால் வெளியே வந்துடுது. இந்த ப்ரோக்ராம் தான் பார்த்தோம், இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெஸ்டிங் ஆஃப் லூப்ஸ். ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் இருந்துச்சுன்னா அது நெஸ்டிங் ஆஃப் லூப்ஸ்னு சொல்லுவோம். ஒரு வைல் லூப்புக்குள்ளே இன்னொரு வைல் லூப் இருந்துச்சுனாலும் அது எ லூப் வித்தின் அ லூப் இஸ் கால்ட் அஸ் நெக்ஸ்டிங் ஆஃப் லூப். அதை பற்றி இன் டீட்டெயில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். வில் சி த ரிமைனிங் போர்ஷன் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.